டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சில நாட்களாக வந்து பாருங்கள், நம்ம இந்த 12 ராசியினோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி. காற்று தத்துவம் பொதுவாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து வாக்குத்திறன் ஜாஸ்தி, அதாவது பேச்சுத்திறன் ரொம்ப ஜாஸ்தி. எதுவாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தானே இருக்கட்டும், பேசி அப்படியே சைலண்ட்டாக முடிச்சு வச்சுடுவீங்க. அந்த பஞ்சாயத்து நம்மளுக்கு தான் வந்துச்சா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு முடிச்சு வச்சுடுவீங்க. ஸோ உங்களோட பேச்சு உங்களோட மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறைய அதீத சாமர்த்தியம், அதீத புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்க ஒரு ராசி. பொதுவாக வந்து பாருங்கள், நான் பார்த்த வரைக்கும் நிறைய மிதுன ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், எல்லா விஷயம் பற்றியும் பேசுவாங்க. யார் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாலும், நீ இதை பண்ணு, நீ இது பண்ணாத, நீ அதை செய், அதை செய்யாத அப்படின்னு எல்லா அட்வைஸும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ஒன்றுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெருசாக வந்து நான் சொல்கிற அத்தனையும் நான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோ, நீ எல்லாருக்கும் சொல்கிற, நீயே வந்து நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிறது நான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா? இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்து எல்லாரும் வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா. செஞ்சு முடிச்சு யாருக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் வருது. இப்போ நான் ஒரு ஒர்க் கொடுத்தேன், ஒரு டாஸ்க் கொடுத்தேன், எல்லாருக்கும் பல விதமாக அட்வைஸ் கொடுத்தேன், நீ இப்படி செய்ய நல்லாயிருக்கும், நீ இந்த மாதிரி செய்ய நல்லாயிருக்கும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட நல்லாயிருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். யாருக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபேவரான ரிசல்ட் வருதோ அவங்க என்ன மெத்தடாலஜி பண்ணாங்க அதை நான் பிடிச்சிப்பேன், அதை நான் ஆப்டாக பிடிச்சிப்பேன். இது பண்ணால் இது பாசிட்டிவாக வருதாட்ட இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒரு காயை நகர்த்தினா நம்ம சக்ஸஸ் ஆகிடுறோம். ஸோ அந்த மாதிரி அவள் எந்த மாதிரி காயை நகர்த்தினாலும் அதே மாதிரி நான் நகர்த்தி சக்ஸஸ் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தினோட ஒரு சாலக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சாணக்கிய தடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து அந்த ஒரு அறிவை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் லேர்னிங், அதாவது எப்போ பாரு எதையாவது ஒன்று கற்றுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து குழந்தையிலேருந்தே நம்ம அவங்களோட ஒரு இதை பார்த்துக்கலாம். ஒரு கிஃப்ட் நான் சொல்லிட்டேன், குழந்தையிலேருந்தே பாருங்கள், ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க வீட்டில், ஒரு மிதுன ராசி குழந்தை இருக்குன்னா அம்மா வந்து ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா, ஏமா இது செய்கிற, எதுக்குமா இது செய்கிற, நம்ம இந்த டெட்டால் விளம்பரத்தில் பார்க்குமே குழந்தை, எதுக்கு, ஏன், எதனால், எப்படி அப்படி நிறைய கேள்வி கேட்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி மிதுன ராசி குழந்தையும் நிறைய கேள்வி கேட்கும், ஏம்மா, எதுக்குமா, என்னம்மா, என்னால் நீ செய்கிற, இப்படி நிறைய, அதாவது ஒவ்வொரு அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஏன், எதனால், எதுக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்க தான் செய்வாங்க. அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வந்து அஃபெக்ஷனாக இருப்பாங்க ஒரு ஏஜ் வரைக்கும். ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறான்னு போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 20 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நல்லா கூலாக பேசுவாங்க, பழகுவாங்க. 20 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என்னென்ன கற்றுக்க முடியும் அத்தனையும் கற்றுக்குவாங்க. கற்றுட்டு இவங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா 200 விதமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரிசம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்திங்களா லைட், அந்த மாதிரி பல விதமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கே யோசிக்க தோணும், ஒரு மனுஷ கூட இவ்வளோ திறமையா அப்படின்னு. அந்த திறமைக்கு காரணம் என்னென்னா லேர்னிங். அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும், இப்போ நான் 4 பேர் கூட, இப்போ நான் மிதுனமாக இருக்கேன், நான் 4 பேர் கூட பழகிறேன், 4 பேர்கிட்ட இருந்தும் எல்லா விஷயத்தையும் கற்றுப்பேன். கற்றுட்டு நான் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்னோடய தனித்துவத்தில் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ மற்றவங்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு லேடி இதுக்கு இவ்வளோ திறமையா அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தினோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மிதுனத்துக்கும் வந்து பாருங்கள் ரிஷபம் மாதிரி ரொம்ப அழகு பிடிக்கும், அதாவது அழகு, பேர், புகழ் எல்லாமே பிடிக்கும். ஆனால் அழகு மேலோங்கிறது ரிஷபம், அறிவு மேலோங்கிறது மிதுனம். இப்போ ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அழகாக இருக்கணும் ஏமாந்து போயிடும், மிதுனம் அப்படி கிடையாது, ஏமாறாது. அழகும் யோசிக்கும், பயங்கரமாக யோசிக்கும், யாராவது வந்து என்னம்மா நீ நல்லவ, நீ சூப்பராக இருக்கேம்மா, நீ அப்படிமா, நீ எப்படிமானா, அடடா இவன் நம்மளுக்கு ட்ரப் போட பார்க்குறான், இவன் நம்மளை வந்து கவுக்க பார்க்குறா அப்படின்றத புரிஞ்சுக்கும். ஆனால் ரிஷபம் அப்படி இல்லை, நீ நல்லா இருக்கேம்மா அப்படிமா 4 வாரத்தை பேசினா ஆமாம்மான்னு அப்படி விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இந்த மிதுனத்துக்கும் ரிஷபத்துக்கும். ஜென்ரலாக வந்து பாருங்கள், இப்போ இந்த மிதுனம் வந்து பாருங்கள், இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து இப்படியெல்லாம் அவங்களோட ஒரு டேலண்ட், யார் யார்கிட்டே என்னென்ன டேலண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. யார் யார்கிட்டே என்னென்ன சாணக்கியத்தனம் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட்டினோட பால் ஆகிடுவாங்க, ஒரு டேலண்ட்டினோட மலையாகிடுவாங்க. நல்ல சாமர்த்தியம், எல்லா சாமர்த்தியமும் இருக்கும், சரியான பேச்சு, நகைச்சுவையாக பேசுறது, ஹியூமரஸாக பேசுறது, மற்றவங்களை வந்து கஷ்டப்படாமல் வாழைப்பழத்தில் ஊசியேற்ற மாதிரி பேசுறது, சாதுரியமாக பேசுறது, இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு வந்து பொருந்துங்க. இப்போ
இப்போ ஸ்கூலில் வந்து பாருங்கள், இவங்களுக்கு என்ன தேவை, இவங்க இவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காம தத்துவ ராசி, இன்ப தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை இன்பங்களும் வேணும், சந்தோஷங்களும் வேணும். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் நல்லா படிக்கணும். ஸோ நான் படிச்சுடுவேன். இயற்கையாகவே எனக்கு கொஞ்சம் புதன் வந்து இதுவாக இருக்கால, புதன் ராசிநாதன் இல்லைங்களா. ஸோ இயற்கையாகவே நான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட், நல்ல இன்டெலிஜென்ட், புத்தி கூர்மை எனக்கு ஜாஸ்தி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணோம், எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், வசதி வேணும், வருமானம் வேணும், அதுக்கு பேசிக்காக நான் என்ன பண்ணும், படிக்கணும், நான் நல்லா படிச்சுடுவேன். ஒன்று தான் படிப்பேனா, இப்போ நான் வந்து ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அட செவன்த் கூட விடுங்க, ஒரு எயித்து நைன்த்து படிக்கிறேன், நான் யோசிப்பேன் இந்த வேறு வேலைக்கெலாம் என்னென்ன படித்தா நல்லாயிருக்கும், ஒரு ஷார்ட்டன் படித்தா நல்லாயிருக்கும், ஒரு டைப் ரைட்டிங் படித்தா நல்லாயிருக்கும், இப்படி டைப் ரைட்டிங்கும் கற்றுக்குவேன், ஷார்ட்டனும் கற்றுப்பேன். காலேஜ் போகிறேன், ஒரு பிகாம் படிக்கிறேன், பிகாம் படிக்கும்போது கூட பேங்கிங் படித்தா நல்லாயிருக்கும், பின்னாடி பேங்க் வேலைக்கு போகலாம், வேறு ஏதாவது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதாவது படித்தா நல்லாயிருக்கும், அதுக்கான படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் அட் த சேம் டைம், இது வந்து மிதுனம். எப்போ பாரு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, துரு துரு துரு, என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த கரப்பம்பூச்சி மாதிரி, கரப்பம்பூச்சி சும்மாவே இருக்காது பார்த்திங்களா, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு நான் லைஃப்பில் வந்து எனக்கு இன்பம் வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு என்ன இருந்தால் சந்தோஷம், பேர், புகழ், படிப்பு, முதல்ல நம்ம முயற்சி பண்ணால் தானே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த முயற்சி வந்து கான்ஸ்டண்ட்டில் தே வில் பி டூயிங் ஆன், அதாவது கான்ஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம். அதே மாதிரி உங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாய் தான் உங்களோட மூலதனம். பெருசாக வந்து மூலதனம் போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது. நிறைய வந்து பாருங்கள் இந்த லேண்ட் புரோக்கர்ஸு, இவங்க வந்து மிதுனமாக இருப்பாங்க. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறது, இது ஒரு வீடு வியாபாரம் பண்ணுறதுனா கூட மிதுன ராசி நேர் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னா, வீட்டுக்கு ஏறக்குறைய 20 பேர் 25 பேர் வந்து பார்த்துட்டாங்க, அதில் 20 பேர் வந்து காசு கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க, உங்களுக்கு வேணும்னு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் ஒரு போதாகரமாக அந்த வீடை பற்றி ஒரு இமேஜ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஈஸியாக விற்றுருவாங்க. ஸோ இவங்க வந்து பாருங்கள் இந்த சேல்ஸு, மார்க்கெட்டிங், ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் இருப்பாங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாலிடிக்ஸில் இருப்பாங்க, ஒரு பாலிடிக்ஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே இருப்பாங்க, ஒரு பெரிய தலைவர் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, 100 தொண்டர்கள் அவங்கக்கிட்ட இருப்பாங்க, 100 தொண்டர்கள்கிட்ட இருந்து அவங்களோட கருத்துக்களையும் வாங்கிப்பாங்க, இவங்க வந்து 200 கருத்தாக வெளியே விடுவாங்க, அதனால தான் அவங்க தலைவராக இருக்காங்க, நிறைய பேர் தொண்டராக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மிதுனத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வாயை வச்சு சம்பாதிக்கிற பெரும்பாலான பேர்கள் மிதுனமாக இருப்பாங்க. அட்வொகேட்ஸ், குட் அட்வொகேட்ஸ், மற்ற அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நோண்டி ரிஷி நதிமூலம் ரிஷி மூலம்லாம் ஆராய்ஞ்சி அந்த கேஸை வந்து சக்ஸஸ் கொண்டு வரது பார்த்திங்கன்னா மிதுனம் வரும். அதே மாதிரி கன்னி வரும். ரெட்ரோகேட், பின்னாடி போவாங்க, பின்னாடி போயிட்டு என்னெல்லாம் யாரெல்லாம் எதை மறந்தாங்க அதை இவங்க நோண்டி எடுப்பாங்க. ஸோ நிறைய அந்த வாதத்திறமை அப்படின்றது மிதுனத்துக்கு ஜாஸ்தி விட்டு, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனத்தில் இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லி கொடுத்தா அவன் மண்டையில் ஏறும் அது அவங்களுக்கு தெரியும், இப்படி சொல்லி கொடுத்தா தான் அவன் மண்டையில் ஏறும், பசங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எந்த டாக்டிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து அவங்க கற்றுட்ருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், டாக்டர்ஸ் ரேஞ்ச் எப்படிங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் வந்து நிறைய பேர் மிதுனமாக இருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அவங்களோட ஆழ் மனசில் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது, எதனால் இவங்களுக்கு இது உருவாச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களை நார்மல்ஸி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து மிதுனம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க, இவங்களோட பெரிய ப்ளஸ் இதெல்லாம். அகெயின் வந்து பாருங்கள், இப்போ மிதுன ராசி நேயர் வந்து ஒரு ஜென்னாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, என் ஒய்ஃப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும், ஓகே, என் ஒய்ஃப் நல்லா சமைக்கணும், ஓகே, என் ஒய்ஃப் என்னை நல்லா பார்த்துக்கணும், ஓகே, என் ஒய்ஃப் வந்து எனக்கு அடங்கியிருக்கணும், நல்லா சமைக்கணும், நல்லா வந்து கோலம் போடணும், எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து இந்த கலை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ என் ஒய்ஃப் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி காமிக்கணும், பாட்டு பாடி காமிக்கணும், என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இது ஒரு மைனஸ், ஓகேங்களா. அதே மாதிரி மிதுன ராசி வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் காசிப்ஸ் பேசுவீங்க, ஏதாவது ஒரு காற்றோட ராசி அப்படின்றதுனால ஒரு விஷயம் மனசில் தங்காது, டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா டக்குன்னு வந்து மற்றவங்க முன்னாடி பேசிக்குவீங்க, பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு லூஸ் டாக் வந்துடும், எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, சடன் இமோஷன்ஸ், கோபம் வந்தாலும் டக்குன்னு காமிச்சிடுவீங்க, சந்தோஷம் வந்தாலும் டக்குன்னு காமிச்சிடுவீங்க, கஷ்டம் வந்தாலும் டக்குன்னு காமிச்சிடுவீங்க, இதெல்லாம் ஒரு நெகட்டிவ். இன்னொரு சிலர் வந்து பாருங்கள், பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால திடீர்னு புயலாகிடுவீங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தென்றலாக இருப்பீங்க, திடீர்னு கம்முனே இருப்பீங்க, அதாவது எந்த வித ரியாக்டும் இல்லாமல் கம்முன்னு போய் சைலண்டில் உட்காந்துப்பீங்க, இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் இருக்கும், கடகத்துக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், அந்த மூட் ஸ்விங்ஸை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனத்தோட ஒரு ப்ரிடாமினண்ட்டான கேரக்டர்ஸுங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, முதலே இல்லாமல் சம்பாதிப்பீங்க, காசுக்கு பணத்துக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது,
எல்லா மிதுன ராசி நேயர்களும் அவங்களோட லைஃப் டைமில் இதை கண்டிப்பாக காசு அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சம்பாதிப்பீங்க. இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டுருக்கோங்க இருக்கலாம், நான் வந்து பெருசாக வசதி இல்லைங்களேங்க, நீங்கள் பெருசாக மூலதனமும் போட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் வாயினால் தான் சம்பாதிப்பீங்க, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய மேட்ச் ஆகும். அகெயின் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். ஏன்னா காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் வரும், அடிவயிறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைசஸ், யோகா அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பழகணும். ரொம்ப வந்து யோசித்து நிறைய விஷயம் செய்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ மைண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். ரிஷபம் அளவுக்கு பெருசாக வந்து மைண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, பட் இருந்தாலும் உங்களுக்கும் கொஞ்சம் மனசு திடீர் திடீர்னு ஓவராக யோசிக்கிறதுனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து மிதுனத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை, நிறைய பாசிட்டிவ் தான். நிறைய உங்களோட ஒரு சாமர்த்தியம், ஒரு சாணக்கியத்தனம் இதெல்லாம் வந்து பயங்கரமான ப்ளஸ் உங்களுக்கு. அகெயின் வந்து உங்களுக்கு திசை அப்படின்னு பார்த்தீங்களான்னா மேற்கு திசை ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரே, இதெல்லாம் வந்து க்ரீனு, இந்த பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ரொம்பவே ஃபேவராக இருக்கும். இப்போ வந்து ஒரு மிதுன ராசி ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் உங்களை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான். நான் வந்து பாத்திரம் கழுவுறேன், நீ வந்து என்ன பண்ண துணி தோய், நான் வந்து ஒரு வேலை செய்கிற நீ வந்து வேலை செய், நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீ இந்த வேலை செய் அப்படின்ற மாதிரி நான் என்ன மாதிரி வேலை செய்யணும் அதே மாதிரி நீயும் வேலை செய், நீ அதிகாரம் பண்ணி என்னை வந்து வேலை வாங்க முடியாது அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே நினைப்பாங்க என்ன நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் இந்த மனுஷங்க அப்படின்னே இருக்காரு, அவர் செஞ்சதா என்ன. அது ஒரு கல்யாணாயி ஆரம்பத்தில் வந்து அது வந்து கிளாஷ் வராது, கல்யாணாயி கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நீயும் செய், ஆண்களுக்கு பெண்கள் சரி நிகர் சமானம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். இது வந்து இவங்களுக்கும் இருக்கும் சிம்மத்துக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்களான்னா ஒரு ப்ளஸ்ஸு தான், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்களான்னா அதே மாதிரி லேடிஸ் வந்து பாருங்கள் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வாங்க, அவங்களோட கடமைகளை பர்ஃபெக்டாக செய்வாங்க. நல்ல சாப்பாடு செய்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே, ஏன்னா கலையம்சம்லாம் நிறைய பொருந்தின ராசி தான். ஸோ நல்ல சாப்பாடு செய்வாங்க, நல்ல துணி துவைப்பாங்க, நல்ல வந்து கோலம் போடுவாங்க, எல்லாமே நல்லா செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்களான்னா 100 மிதுன ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா 90 பேருக்கு இது மேட்ச் ஆகிடும். ஆன் தி ஹோல் மிதுனம் பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு டவுட் வரும், இது மிதுன ராசிக்கு மட்டும் பொருந்துமா, இல்லைங்க மிதுன ராசி மிதுன லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இதை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி நேயர்கள் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.